எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்கும் தீர்க்கிற மாதிரி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ஸ்கேல்புக்கும் ஹேருக்கும் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அலோவேரா ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கத்தாழை பெருசாகவே நீங்கள் இருந்துச்சுன்னா பிடிங்கி எடுத்துக்கோங்க. இது இப்போ சென்டரில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இப்படி சென்டரில் ஒரு சைடு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து வெந்தயத்தை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உள்ளே ஃபுல்லாக வெந்தயம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு நூல்லையோ இல்லாட்டி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு இந்த மாதிரி நூலோ ரப்பர் பேண்டோ போட்டு நீங்கள் சுற்றி வச்சுருங்க. வச்சு ஒரு இலையில் வச்சு மடித்து இப்படி வச்சுட்டோன்னா ஒரு கரெக்டாக 48 hours நம்ம எடுத்துடலாம். 48 hours நல்லா இந்த உள்ளே இருக்கிற ஈரத்தை உறிஞ்சி நல்லா முளைச்சி வந்துடும். இந்த இந்த வெந்தயத்தை வச்சு நம்ம ஒரு எண்ணெய் காய்ச்சலாம். ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு ஹேர் ஆயில் நல்ல தீர்வாக இருக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம 48 hours முன்னாடி முளைக்கட்டி வச்ச வெந்தயம் எடுத்துருக்கோம். இதான் ஆலோவேராக்குள்ளே வச்சு நம்ம முளைக்கட்டி வச்சுருக்கோம். பாருங்கள் நல்லா முளை வந்துச்சு. 48 hours இந்தளவுக்கு நம்ம முளைக்கட்டி வந்துடும். நம்ம 48 hours முன்னாடி முளைக்கட்டை வச்சுருந்த வெந்தயம் நல்லா முளை வந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி முளை வந்திருக்குன்ட்டு. இந்த வெந்தயத்தை நம்ம எண்ணெயில் சேர்த்து காய்ச்ச போகிறோம். 48 hours இந்த அளவுக்கு மழை வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னே பெருசாக வந்துடும். இதுதான் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு மழை வந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். அப்புறம் கருவேப்பிலை 1 cup எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ 1-2 கிடச்சது எடுத்து வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 2 செம்பருத்தி பூ போட்டாலும் நல்லது. செம்பருத்தி இலை 1 cup எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கைக்கீரை 1 cup அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அலோவேரா ஜெல் வந்து 1/2 cup அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் 1¼ liter எடுத்திருக்கு. தேங்காய் எண்ணெய் 1/2 liter எடுத்திருக்கு. கேஸ்டர் ஆயில் வந்து 100 ml எடுத்திருக்கு. இந்த 3 எண்ணெயும் சேர்த்து காம்பினேஷனில் இன்றைக்கி இதை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கடாயில் நம்ம இப்போ செஞ்சிடலாம். எல்லாம் எண்ணெய் ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய் 1/2 liter அளவுக்கு ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெயும் ஊற்றிடலாம். இப்போ இதோட கேஸ்டர் ஆயிலும் ஊற்றிடுறேன். இந்த எண்ணெயோட செம்பருத்தி இலையும் நான் பிச்சு போட்டேன். 1 cup அளவுக்கு சேர்த்துடலாம். கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துடலாம். இப்போ செம்பருத்தி பூவும் இதோடு சேர்த்துடுறேன். பூ எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஆலோவேரா ஜெல்லும் இதோடு சேர்த்துடலாம். சின்ன சின்ன கட் பண்ணி உள்ளே இருக்கிற சோறு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் முருங்கையிலையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த முளைக்கட்டின வெந்தயத்தையும் இதோடு சேர்த்துடலாம். இந்த எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். சிம்மிலேயே வச்சு நல்லா கொதித்து இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகட்டும். வெந்தயத்தில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா எண்ணெயோடு இறங்கிடட்டும். அப்படியே வச்சிடலாம். பாருங்கள் நல்லா நுரை வருது. இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இதெல்லாம் வெந்து நல்லா ட்ரை ஆயிடணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிடலாம். நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இதெல்லாம் 3 விதமான எண்ணெயும் நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கோம்.
மூணு விதமான எண்ணெயை சேர்க்கும்போது அந்த மூணு விதமான எண்ணெயில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு எண்ணெயை வச்சு இறால் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதை விட இந்த மாதிரி காம்பினேஷனில் ரெண்டு மூணு எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது எல்லா எண்ணெயில் இருக்கிற சத்துக்களும் இதில் கிடச்சிரும். அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு அளவுக்கு இலையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் நல்லா வெந்து நல்லா ட்ரை ஆயிரும். அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சலாம். நல்லா நரைச்சி வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறது. ஆனால் என்ன ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட வரும். ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதில் இருக்க சத்து எல்லாமே எண்ணெயில் இறங்கிடும். இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சிடலாம். பாருங்க இப்படி நல்லா நுரை வரும். நீங்கள் எண்ணெய் காய்ச்சும்போது நல்லா பெரிய சட்டியை எடுத்துக்கணும், இல்லாட்டி கீழே வடிஞ்சிரும். பெரிய பாத்திரமாக எடுத்து காய்ச்சினா தான் கரெக்டாக உள்ளே இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இலையெல்லாம் வெந்துருச்சு. இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கியிருக்கும். இன்னும் இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அது வரைக்கும் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் இந்த வெங்காயத்தை நம்ம வந்து தட்டி இதோடு சேர்த்துடலாம். வெங்காயத்தை இப்படி தட்டி எடுத்துருக்கேன். இதை இதோடு சேர்த்துடலாம். நல்லா நுரையெல்லாம் அடங்கிருச்சு. போட்ட வெங்காயம் பாருங்க இப்படி நல்லா வெந்துருச்சு. வந்து இந்த விளக்கு போடுற முறுமுறுன்னு சவுண்டு வருது. இந்த அளவுக்கு முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம வச்சிடணும். கிண்ட கிண்ட நுரை வந்துட்டே இருக்கும். ஆனால் நல்லா வெந்துருச்சு. இந்த ஈரப்பதம் எல்லாம் பொறிச்சு வைக்கிறேன். அளவுறெல்லாம் இப்படி நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இரும்பு சட்டிங்கிறதுனால இப்போ ஆஃப் பண்ணாலே இதில் இருக்கிற சூடே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். கருகு விடக்கூடாது. கருகு விட்டோன்னா அந்த எண்ணெயோட கலரும் மாறிடும். கருகு விடாமல் வீ வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியா நல்லா நுரையெல்லாம் அடங்கி இந்த அளவுக்கு வெந்துருச்சு. சிம்மிலேயே வச்சு தான் நம்ம இந்த எண்ணெய் காய்ச்சணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலைங்க. பாருங்கள் சவுண்டு வருது சில சில சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ட்ரையாக இந்த இலையெல்லாம் சவுண்டு வருது. நல்லா வெந்து இந்த ஜூஸ் எல்லாம் இறக்கிச்சு. இப்போ ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை நுரையோடு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் ரொம்ப நாளைக்கு வராது, கெட்டு போயிடும், ஸ்மெல் வந்துடும். இந்த அளவுக்கு ப்ராப்பராக நம்ம எண்ணெய் காய்ச்சி வைக்கும்போது தான் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 8 மணி நேரம் விட்டுட்டேன். அப்படியே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு துணி போட்டு கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு வடிகட்டிலேயே கூட வடிகட்டிக்கலாம். எண்ணெய் அரைச்சி போடலாம். அதனால் சின்ன சின்ன பீசஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது, பெருசாக தான் இருக்கும். அதனால் இதுலேயே டெபாசிட் ஆயிடும். இதுலேயே மேலாப்பில் அப்படியே நின்றுடும். நல்லா வடிகட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அது அப்புறம் வடிகட்டிக்கலாம். இதை நான் ஒரு கிளாஸ் பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன்.
பாருங்க வடிகட்டி நான் எடுத்து வச்சிட்டேன் ஃபில் ஆயிடுச்சு இது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டனா ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும் நம்மது உள்ள நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க என்ன கலர் பாருங்க ஒரு மாதிரி டார்க் பிரவுன் கலர்ல இருக்கு நல்ல மணமாவும் இருக்கும் ஹேர் போட்டு தேய்க்கும்போது நல்லா இருக்கும் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ஹேர் ஆயில் வந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது ஸ்கேல்பில் இருக்கிற பிரச்சனையும் ஹேரில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஸ்கேல்பில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தால் கூட இந்த ஆயில் போட்டு தேய்ச்சி குளிக்கும்போது நல்லாயிருக்கும் அப்புறம் ட்ரை ஸ்கேல்ப்பு கூட சரியாகும் இச்சிங் ரெட்னஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த ஆயில் போடும்போது சரியாயிரும் டேண்ட் மெயினாக டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இந்த ஆயில் கண்டிப்பாக தேய்ச்சி குளிங்க எண்ணெய் வெந்தயம் செம்பருத்தி எல்லாம் போட்டுக்கும் இது வந்து டேண்ட்ரஃப் நல்லா க்யூர் பண்ணி தரும் இந்த ஆயிலை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க இன்னொரு பவுலில் பெரிய பவுலில் தண்ணி ஒன்று வச்சுக்கோங்க சுடு தண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு சின்ன காட்டனில் எடுத்து ஸ்கேல்புக்கு அப்படியே நல்லா அப்ளை பண்ணிட்டாங்க எல்லா இடமும் படுற மாதிரி பண்ணிவிட்டு ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா ஒரு மசாஜ் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஒரு பல் பெருசு பெருசு கேப் இருக்கிற மாதிரி ஒரு கோம்பு எடுத்து நல்லா சீவி விட்டுருங்க ஹெட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகும்போது ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் பாடி ஹீட்டை கூட இது கம்மி பண்ணி தந்துடும் எல்லாமே கூலிங் ஆகிற பொருள் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் வெந்தயம் சேர்த்துருக்கோம் செம்பருத்தி அலோவேரா அலோவேரா ஜெல் போட்டுருக்கோம் இல்லைங்களா அது வந்து அந்த ரெட்னஸ் ஸ்டிச்சிங் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி தரும் ஸ்கேல்புக்கு இந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் வார்மாக அப்ளை பண்ணும்போது போர்ச்சஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி ஹேர் ரூட்டு வரைக்கும் நல்லா பெனிட்ரேட் ஆகும் அந்த ஆயில் அப்புறம் ஹேருக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட்டு கொடுக்கும் கிடைக்கும் தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே ரூட்டு வரைக்கும் போய் சேரும் அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ரெகுலராக தேய்ச்சி குளிக்கும்போது கண்ணுக்கு ரொம்ப நல்லது பாடி ஹீட்டையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி தந்துடும் இது வந்து ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி தரும் ஹேரில் வந்து ஃப்ரிஸி ஹேர் நிறைய பேருக்கு இருக்கும் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு ஹேர் ஸ்ட்ரெங்ஸும் பார்த்தா ரொம்ப தின்னாக இருக்கும் அது இல்லாமல் டிஸ்கலரேஷன் இருக்கும் தேவையான நியூட்ரிஷன்ஸ் பற்றாமல் அந்த ஹேரோட கலரே மாறி செம்பட்ட கலரில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக இந்த ஆயில் தேய்ச்சிட்டு வரும்போது தலைமுடிக்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் இந்த ஆயில் மூலமா நம்மளுக்கு கிடைக்கும் முடியும் சாஃப்டாக இருக்கும் அந்த ட்ரைனஸ் ஃப்ரிஸி எல்லாம் ரொம்ப கம்மியாயிரும் ஏன்னா அலோவேராலாம் சேர்த்துருக்கோம் செம்பருத்தி இலை அலோவேரா வெந்தயம் இதெல்லாமே ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்குற ஒரு பொருள் சேம் டைம் தேவையான நியூட்ரிஷன்ஸும் ஹேருக்கு கொடுத்துரும் அப்புறம் ஹேர் நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் 2 hours 3 hours இந்த ஆயில் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு கோம் பண்ணி விட்டுட்டோன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அப்படியே ஒரு 2 மணி நேரம் விட்டுட்டு நம்ம குளிக்கும்போது ஹேர் ரொம்ப நல்லாயிருக்கும் மைல்டு ஷாம்பை வச்சு குளிச்சுக்கோங்க இல்லை நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்கலாம் நைட் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி லுக் வார்ம் வாட்டருக்குள்ளே வச்சுட்டு இந்த ஆயிலையும் ஒரு வார்மாக கண்டிஷனில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க பில்லோ கவர் மேலே ஒரு ஏதோ ஒரு பாலிஸ்டர் துணி ஏதாவது போட்டுக்கோங்க ஷால் அந்த பழைய ஷால் ஏதாவது போட்டுட்டு அது மேலே நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா காட்டன் போடாதீங்க காட்டன் போட்டோன்னா இங்கே ஹேரில் இருக்கிற ஆயில்ஸ் எல்லாமே அந்த காட்டன் அப்சர்வ் பண்ணிக்கும் சிந்தட்டிக் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆயில் வந்து ஹேர்லேயே இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறதானே போய்க்கலாம் இந்த மாதிரி ஆயில் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் தொட்டு பார்த்தா ஒரு நல்ல ஷைனிங்கோட ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஹேர் எந்த பிரேக்கேஜும் ஆகும் ட்ரைனஸும் ஆகாது வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் போட்டு ஹெர்பல் ஆயில் போட்டு நீங்கள் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க ஹேர் ஃபால் வந்து கொஞ்ச நாள்லேயே நீங்கள் கண்ட்ரோல் ஆகிறது பார்ப்பீங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் நீங்களும் செஞ்சு பார்த்து அப்ளை பண்ணி பாருங்கள் எல்லா வித ஸ்கேல்பன் ஹேர் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த ஹேர் ஆயில் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ